ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோலோ தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா சோளம், வெந்தயம், அரிசி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு வழக்கு உளுந்தம்பருப்பு. அதை அரைக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ நம்ம மற்றதெல்லாம் ஊற வச்சுக்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், உங்களுக்கு எப்படி சோளம் கிடைக்குதோ அதுக்கு ஏற்றாப்புல யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு வழக்கு சோளம் போட்டாச்சு. இப்போ எந்த வழக்கால் எடுத்தீங்களோ அதே வழக்கால் அரிசி போட்டுக்கோங்க. புழுங்கரிசியும் போட்டுக்கலாம், பச்சை அரிசியும் போட்டுக்கலாம். ரெண்டு விளக்கு அரிசி போட்டாச்சு, அடுத்து கொஞ்சம் வெந்தயம், 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அரைக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இதை நான் ஊற வைக்க போகிறேன், ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சா போதும். திருப்பி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சாச்சு, இப்போ ரெண்டையும் சேர்ந்து அரைக்க போகிறோம். 2 வழக்கு சோளத்துக்கு 1 வழக்கு உளுந்து போட்டிருக்கேன். மாவில் உப்பு போட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு புளிச்சாச்சு மாவு. இப்போ தோசை ஊற்ற போகிறோம். நாங்கள் தேங்காய் சட்னி வச்சு சோள தோசை சாப்பிட போகிறோம். உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ, பாய்.